2008 மே மாதம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு ஜாலியாக சம்மர் லீவில் விளையாடிட்டு லைஃப்பை டோட்டலாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு தான் வந்தான், அப்பா தான் அவனை கூப்பிட்டு வந்தார். ஒரு சைடில் அவன் கூட ஜாலியாக விளையாடலாம் என்ஜாய் பண்ணலான்னு இருந்தாலும் இன்னொரு சைடில் இவன் ஏன் இப்போ வந்தான் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே ஒரு டவுட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரியாது இஸ் கான் பி த ஃபியூச்சர் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப்ன்ட்டு. இவன் வந்ததுக்கப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட்றது செம்மையாக கம்மியாயிருச்சு. இவனால் தான் மோஸ்ட்லி நான் வீட்லேயே இருப்பேன், வேறு யாரும் இல்லை, என் கம்ப்யூட்டர் தான். அப்போதுலேருந்து 2012 வரைக்குமே என்கிட்ட இன்டர்நெட் இல்லை. ஸோ பேசிக்கலாக கேம் ஆடுவேன், அப்புறம் சின்ன சின்ன மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருப்பேன். 2012 அதே மே மாதம் தான் அப்பா எனக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி தராரு. அன்றைக்கே நான் ஃபேஸ்புக்கும் கிரியேட் பண்ணிட்டேன். தென் ஐ காட் ஆக்சஸ் டு பேசிக் இன்டர்நெட். அப்போ கூட மோஸ்ட்லி ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் சும்மா இந்த மாதிரி ரஷ்யன் ஹேக்கர் மேஜிக் ட்ரிக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் சுற்றிட்டுருப்பேன். 2008லேருந்து 2015 வரைக்கும் நான் பிசியை வெறும் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்காக தான் யூஸ் பண்ணேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் HTML தான். HTMLனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு, நீங்கள் பார்க்குற வெப்சைட்டோட பேசிக் ஸ்கெலிட்டன் தான் HTML. லேட்டராக 10th லீவில் தான் நான் லினக்ஸ் என்விரான்மெண்ட்டில் என்டர் ஆகிறேன். இது என்ட்ராக மெயின் ரீசன் என்ன, ஹேக்கிங்னா. ஆல்ரெடி ஆரம்ப மூவி இந்த மாதிரி படம்லாம் பார்த்து ஹேக்கிங்கில் செம்ம வெறியாக இருந்தேன். அப்போ தான் ஸ்னோடன் வேறு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. What should I do now? Whatever you want. ஸோ இந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டு நானும் ஹேக்கிங் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த பழைய HP லேப்டாப்பை டோட்டலாக லினக்ஸை மாற்றி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். லினக்ஸ் மூலமாக தான் நான் பைத்தான்குள்ளே ஃபஸ்ட்டு என்டர் ஆகினேன், என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னத்தான் ஸ்கூல் டைமில் C++ படிச்சிருந்தாலும் அதெல்லாம் ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணி அப்படியே வாமிட்டிங் தான். ஓகே, பைத்தான்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. தென் இட் வென் பை 2018 எனக்கு எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன ரிசர்ச் வச்சு நான் என்ன கஞ்சிக்கிட்டேன்னா, பேசிக்காக கம்ப்யூட்டர் ஃபுல்லாகவே நம்ம படிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் எ யூஷுவல் டிபிக்கல் சவுத் இண்டியன் ஐ ஃபால் இன் டு இன்ஜினியரிங். இங்கே வந்ததுக்கப்புறம் என் காலேஜ் சப்ஜெக்டை படிக்கிறத விட நான் யூடியூப்ல நிறைய ப்ரோக்ராமிங் தான் படிச்சுட்டு இருப்பேன். நிறைய குட்டி குட்டி ப்ராஜெக்ட்ஸ் அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருப்பேன். காலேஜ் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்டாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் டாப் லாங்குவேஜஸ் லைக் C++, ஜாவா, HTML, CSS, JavaScript இந்த மாதிரி மோஸ்ட் லாங்குவேஜஸ் என்னால் படித்து தெரிஞ்சிக்க முடிஞ்சது. இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் மொபைல் ஆப்ஸ்க்கு ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நேட்டிவ் ஆண்ட்ராய்ட் பேசிக் நாலேஜ் இருந்ததால் ஹைப்ரிட் ஆப்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளோட ஃப்ளட்டர் படிக்க ஆரம்பித்தேன். நம்ம டெவலப்பர் என்ன ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. மோஸ்ட் பீப்புள் ஒரு ராங் அசம்ஷன் இருக்காங்க, ப்ரோக்ராமிங்னா நிறைய கோட் படிக்கணும், நிறைய மேக்ஸ் தெரியும். மோஸ்ட் பீப்புள் கோடிங்கும் ஹேக்கிங்கும் ஒன்று அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வராங்க. பட் நீங்கள் நினைக்கிற நிறைய திங்ஸ் ஒரு மித்தாக தான் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சு கிளியர் பண்ணிக்கோங்க. டெவலப்பர்ஸ் ஆர் ஹூ கிரியேட் சாஃப்ட்வேர் ஆப்ஸ். அந்த ஆப் ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்க்கு ஏற்ற மாதிரி மாறும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஒரு ஒரு டூல் தான் ஒன்று ஒன்று மேக் பண்ணுறதுக்கு. அதோட லாஜிக் மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டா போதும், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் உங்களோட கிரியேட்டிவ் மைண்டில் தான் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க கதையெல்லாம் சொல்கிறேன், நான் ஏன்டா கோடிங் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னு கேட்குற சில பேருக்கு என்னோட ஆன்சர் என்னன்னா, ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன கோட் தான், வெதர் யூ வாண்ட் டு அன்கவர் த சீக்ரெட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் ஆர் யூ ஜஸ்ட் வாண்ட் டு பர்சியூ அ கரியர் இன் 21st century, பேசிக் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இஸ் அன் எசென்ஷியல் ஸ்கில் டு லேர்ன். So learn to code, this is how high standard coding. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், ஷேர் வித் யர் டெவலப்பர் ஃப்ரெண்ட்ஸ், டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த பெல் ஐகான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் அன்சாரி ஃப்ரம் ஆம் சாரி. சியர்ஸ்.